சுவாமியே சரணமையப்பா. ஆலய தரிசனத்தில் நாம் இன்று காணப்போகும் திருத்தலம் சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில். பம்பா. இவ்விடத்தில் இருந்து சன்னிதானம் செல்லும் வழி ஆரம்பிக்கிறது. ராமர், ஆஞ்சநேயர் முதலான சன்னதிகளில் தரிசனம் செய்து பக்தர்கள் நீலி மலையில் ஏறுகிறார்கள். நீலிமலை அப்பாச்சி மேடு. அப்பாச்சி மேட்டில் வன தேவதைகளுக்கு பிரீத்தியாக வெள்ளம், எள்ளு, பொறி உருண்டைகளை பள்ளத்தில் போடுவார்கள். இவ்விடமிருந்தும் மகர ஜோதியை தரிசிக்கலாம். பெரியானை வட்டம், பம்பா நதி, விநாயகர் கோயில் என்ற இந்த மூன்று இடத்திலிருந்தும் ஜோதி தரிசனம் செய்யலாம். சபரிபீடம். ஸ்ரீராமரின் வருகைக்காக சபரி இவ்விடத்தில்தான் தவம் செய்து கொண்டிருந்ததாக ஐதீகம். இங்கும் வழிபாடு செய்கின்றனர். இங்கிருந்தும் மகர ஜோதியை தரிசிக்கலாம். Oh.
பரங்குத்தி ஆள் ஸ்ரீ ஐயப்பன் பந்தளராஜாவிடம் தனக்கு எந்த இடத்தில் கோவில் புனர்த்தாரணம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பந்தளத்திலிருந்து ஒரு சரத்தினை விட்டதாகவும் அது விழுந்த இடமாதலால் இந்த இடத்திற்கு சரங்குத்தி என பெயர் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சன்னிதானம் 18ஆம் படி. தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட 18 படிகள் உள்ளன. இதன் அருகில் தேங்காய் உடைத்துவிட்டு 18 படிகளில் ஏறி சுவாமியை தரிசிக்க செல்வர். பிறகு ஐயப்பனின் திவ்ய தரிசனம் முடிந்த பிறகு கருப்பண்ண சுவாமியையும் கருப்பாயி அம்மையையும் வணங்க தவறுவதில்லை பக்தர்கள். குண்டம் 18ஆம் படியின் வடகிழக்கே உள்ள இந்த ஹோமகுண்டத்தில் ஐயப்பனின் அபிஷேகத்திற்காக கொண்டு செல்லப்படும் தேங்காய்களில் நெய்யை மட்டும் எடுத்துக்கொண்டு தேங்காயை இந்த குண்டத்தில் போடுவார்கள்.
சுவாமி தரிசனம். விரதம் இருந்து காண ஆவலுடன் வரும் பக்தருக்கு திவ்ய தரிசனம் தந்து அருள் பாலிக்கிறார் ஐயப்பன். பஸ்மக்குளம் ஆலயத்தின் மேற்கே உள்ள இந்த இடத்தில் சபரி தன் ஜட சரீரத்தை பஸ்மமாக்கி பரமனிடம் சேர்ந்தார் என்று புராணம் கூறுகிறது. Thank you.
ராஜா நாகயக்ஷி மாதா. மாளிகை புறத்தம்மையின் கோயிலுக்கு முன்னே நாகராஜா நாகயக்ஷியின் சன்னதி உள்ளது. இங்கு திருஷ்டி தோஷம் சர்ப்பதோஷம் முதலிய அனைத்து தோஷங்களும் தீர கற்பூரம் காணிக்கை மஞ்சள் பொடி குங்குமம் பட்டுத்துண்டு சமர்ப்பிக்கின்றனர். மாளிகை புறம் இங்கு மஞ்சள் துணி குங்குமம் ரவிக்கை துணி மலர் கற்கண்டு காணிக்கை முதலான வழிபாடுகளும் தேங்காய் உருட்டுதல் போன்ற வழிபாடுகளும் தங்கள் சக்திக்கேற்ப செய்து கொள்ளலாம். வாவரின் ஆலயம் 18 படியின் வடகிழக்கே உள்ள வாவரின் ஆலயத்தில் குறுமிளகு நெல் சந்தனம் சந்தனத்திரி சாம்பிராணி பன்னீர் நெய் பேர்ச்சம்பழம் வாசனை பொருட்களை காணிக்கையாக சமர்ப்பிக்கலாம். நெய் அபிஷேகம் 18 படிகள் ஏறி சுவாமி தரிசனம் செய்ய ஓரிடத்தில் தாவலம் அடித்து முத்திரை தேங்காயை உடைத்து நெய்யை சேகரித்து தேங்காயை ஹோமகுண்டத்தில் போட்ட பிறகு நெய்யை அபிஷேகத்திற்கு தருகிறார்கள். விபூதி சந்தனம் முதலியவற்றையும் சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறார்கள். சபரிமலையில் நெய் அபிஷேகம் முடிந்த பிறகே மற்ற வழிபாடுகள் யாவும் நடைமுறையில் செய்து வருகிறார்கள். கருணை கடலும் கலியுக வரதனும் கண்கண்ட தெய்வமுமான ஸ்ரீ ஐயப்பனை நியம நிஷ்டையுடன் ஸ்ரத்தா பக்தியுடனும் வழிபட்டு எல்லா நன்மைகளையும் அடைவோமாக. சுவாமியே சரணமையப்பா.